நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியில் எல்லா மாநிலங்களிலேயும் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலேயும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு கிளை அளவில் பூத் அளவிலிருந்து வாக்குச்சாவடி அளவிலிருந்து ஒன்றியம், நகரம், மாநகராட்சி, மாவட்ட அளவில், மாநில அளவில் இந்த தேர்தல்களை முறையாக நடத்துவதற்கு அகில இந்திய அளவில் கேரளாவுடைய முன்னாள் சபாநாயகர் திரு முல்லப்பள்ளி ராமச்சந்திரன் அவருடைய தலைமையில் அகில இந்திய அளவில் தேர்தல் குழு அமைக்கப்பட்டு அன்னை சோனியா காந்தி மேயர், தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியால் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த அவர்களோடு சேர்ந்து ரெண்டு குழு உறுப்பினர்கள் மிஸ்ரிஜி அண்டு கலிதாஜி ரெண்டு பேரும் அகில இந்திய அளவிலே இந்த குழு அவர்களாலே தமிழ்நாட்டிலே தேர்தல் நடத்துவதற்கு ஆந்திராவுடைய முன்னாள் அந்த மாநிலத்துடைய முன்னாள் அமைச்சரும் திருப்பதி தேவஸ்தானத்துடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் எம்பியுமான திரு பாப்பியராஜ் அவர்கள், மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூணு தடவை எம்எல்சி மேலவை உறுப்பினராக விப் கொறடாவாக இருக்கக்கூடிய திரு சஞ்சய் தத் அவர்கள், தேர்தல் துணை அதிகாரிகள் சத்யன், முருகன், வர்மா உள்ளிட்ட துணை தேர்தல் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டு மாவட்ட ரீதியாக எலெக்ஷன் அதிகாரிகள் டிஆர்ஓஸ் வேறு மாநிலங்களிலிருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகத்திலிருந்து தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டு இந்த தேர்தல்கள் கீழே கிளையிலிருந்து வாக்குச்சாவடியிலிருந்து வட்டார லெவலில் மாவட்ட லெவலில் நிறைவு பெற்று இன்றைக்கு மாநில அளவில் புதிய ஜெனரல் பாடி மீட்டிங், பொதுக்குழு கூட்டம், பிசிசி உறுப்பினர்களுடைய தேர்வு பெற்றவர்களுடைய கூட்டம், மாவட்ட தலைவர்களோடும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடும் இந்த கூட்டம் இப்போது நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்திலே கீழ்கண்ட தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை ஒரு மூலை படிக்கிறேன். இட் ஹேஸ் பின் ரிசால்வ்டு யுனானிமஸ்லி பை த ஜெனரல் பாடி ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆஸ் இட்ஸ் மீட்டிங் ஹெல்ட் ஆன் 6 அக்டோபர் 2017 அட் காமராஜர் அரங்கம் சென்னை டு ஆதரைஸ் த ஆனரபிள் காங்கிரஸ் பிரசிடென்ட் டு நாமினேட் த பிரசிடென்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஏஐசிசி ஃப்ரம் தமிழ்நாடு. இதை வந்து நானும் சகோதரர் சட்டமன்ற கட்சி தலைவர் ராமசாமி அவர்களும் முன்மொழிந்திருக்கிறோம். முன்னாள் மாநில தலைவர்கள் அருமை சகோதரர்கள் டி வி கே சிலங்கோவன் அவர்கள், தங்கபால் அவர்கள், அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் சுதர்சன ஆச்சியப்பன் கூட வந்திருந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்திருந்த எல்லா உறுப்பினர்களும் அதில் வந்து அதை ஆதரைஸ் பண்ணி ஏகமனதாக கையெழுத்து போட்டு இதற்கு இந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் வழங்கி இந்த தீர்மானம் டெல்லிக்கு தலைமைக்கு அனுப்பப்படுகிறது. தேர்தல் அதிகாரிகள் ரெண்டு பேர் தலைமையில் திரு பாப்பியராஜ் அவர்கள், சஞ்சய் தத் அவர்கள் இவருடைய தலைமையில் இந்த கூட்டம் அவர்களாலே கூட்டப்பட்டு இன்றைக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. கூட்டத்தில் ஏறக்குறைய எல்லா ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் முடிவு பண்ணி சொன்னோம், எல்லா பிசிசி மெம்பர்ஸ், ஆல் எம்எல்ஏஸ், ஆல் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து கலந்து கொண்டு இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 531 பிசிசி பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தார்கள். அந்த எண்ணிக்கை அதுக்கு பின்னாலே நகராட்சி, ஒன்றியம், மாநகராட்சி எல்லாம் அதிகப்படுத்தப்பட்ட காரணத்தினாலே அந்த எண்ணிக்கையும் மக்கள் தொகையும் அதிகமான காரணத்தினாலே இப்போதைக்கு முதல் முறையாக 531 இருந்த பிசிசி 688 அனுமதி தரப்பட்டு உயர்த்தப்பட்டு 688 பேர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி அதுக்கு கீழே பிளாக் லெவலில் தேர்தல்கள் எல்லா மாவட்ட லெவலில் கார்பரேஷன் வரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. உறுப்பினர் சேர்க்கை வந்து நான் தலைவராகி ஒரு 6 மாதம் கழித்து தான் மாவட்ட தலைவர் போட்டு அதுக்கு பின்னாடி தான் பிரிண்ட் அடித்து கொடுத்து பண்ணோம். பட் இது கண்டினியூஸ் ப்ராசஸ், ஏற்கனவே சகோதரர் இளங்கோன் இருக்கும்போது அதுக்கு முன்னால் ஒவ்வொரு இந்த பீரியட் பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 வருஷமாக உறுப்பினர் சேர்க்கை வந்துருந்தது. இப்போ நாம் புதிதாக வழங்கியது எனக்குரிய 26 லட்சம் உறுப்பினர் படிவங்கள் வழங்கப்பட்டன. அதில் சுமார் 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினருடைய சேர்க்கையோடு
இது வந்து பல மாநிலங்களை காட்டிலும் ஜாஸ்தி அப்படி சொல்லக்கூடாது. தமிழ்நாடு சார்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து 67 ஆட்சி இல்லாமல் போனது, அதுக்கு பின்னால் 50 வருஷமாக தமிழ்நாட்டில் ஆட்சி கிடையாது. இருந்தாலும் காங்கிரஸ் தொண்டர்கள் மிக எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் மக்கள் ஆதரவோடும் இந்த உறுப்பினர் சேர்க்கை வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. ஏறக்குறைய 65,000 பூத்தில் 46,000 பூத்துகளில் உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற இடங்களில் வந்து அடுத்த காமராஜர் பிறந்த நாள் செப்டம்பர் 15 தமிழ்நாடு முழுவதும் எல்லா 60,000 பூத்திலையும் உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள், கமிட்டி மெம்பர் சேர்க்கப்படுவார்கள். அதோடு மட்டுமல்ல 50 லட்சம் இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கை 50 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்பது இலக்கு. அடுத்த செப்டம்பர் 15 50 லட்சம் உறுப்பினர்களை நாங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே சேர்க்க திட்டமிட்டுள்ளோம். ஸோ நம்முடைய லட்சியம் என்னவென்றால், மத்தியிலே தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையிலே நல்லாட்சி ஏற்பட வேண்டும். மோடியினுடைய மோசமான அரசு, மோடி தந்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை, மக்கள் 3 ஆண்டுகளிலே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே மோடி அகற்றப்பட்டு தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே மத்தியிலே ஆட்சி வர வேண்டும். தமிழகத்திலே எதிர்காலத்திலே காங்கிரஸ் ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி வர வேண்டும் என்பதை இலக்காக வைத்து தொடர்ந்து அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீங்கள் ஏதாவது கேட்கறதுனா கேளுங்க. தீர்மானங்கள்லாம் அன்றைக்கி ஒரே தீர்மானம் தான். இட்ஸ் ஒன்லி ஒன் ரெசல்யூஷன். திஸ் இஸ் ஸ்பெஷலி திஸ் மீட்டிங் இஸ் ஹெல்ட். எதுக்காக இந்த கூட்டம்னா, இந்த தமிழ்நாடு தேர்தலை, கட்சி தேர்தலை நிறைவு செய்வதற்காக நடந்திருக்கிற கூட்டம். அதில் ஒரே ஒரு ரெசல்யூஷன் தான், படித்த ரெசல்யூஷன் தான் பாஸ் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுன்னா, அகில இந்திய தலைமைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர், செயற்குழு மற்றும் ஏஐசிசி மெம்பர்ஸ் நியமிப்பதற்கான அதிகாரம் தந்து எல்லோரும் ஏகமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தை அனுப்பியிருக்கிறோம். இது மாதிரி தான் எல்லா மாநிலத்திலையும் அங்கங்கே கூட்டங்கள் நடந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தான் கேள்வி மேற்கொண்டு தான் கேளுங்க. இல்லை, சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்ல வேற கேள்வி வேறு சார். கேள்வி அதான் அதாங்க கேள்வி. இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு 680 பேர் கலந்துக்கிட்டு 20 வருஷத்துக்கு பின்னாடி முதல் முறையாக தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 20 ஆண்டு கழித்து ஒரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது. இதில் அங்கங்க உங்களுக்கு நியூஸுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் எதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வேற நெக்ஸ்ட் 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 ப்ளீஸ் நெக்ஸ்ட் 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 ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர் பை தட் க்வெஸ்சன். உங்கள் கேள்வி கேட்கறது உங்கள் உரிமை, பதில் சொல்கிறது என்ன உரிமை. யூ கேன் நாட் ஃபோர்ஸ் மீ டு ஆன்சர் பார் யுவர் க்வெஸ்சன்ஸ். இட் இஸ் யுவர் ரைட் டு ஆஸ்க் எனி க்வெஸ்சன். இட் இஸ் லெஃப்ட் டு மீ. ஐ கேன் இஃப் ஐ வாண்ட் ஐ கேன் ஆன்சர், அதர்வைஸ் ஐ கேன் ரிஜெக்ட் தட் க்வெஸ்சன். டோன்ட் கம்பல் மீ, டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு சே ஆர் புட் யுவர் வேர்ட்ஸ் இன் மை மவுத். ஓகே ப்ளீஸ், if you have another question you can ask, or others can ask the question. Yeah, ask that. Like that you ask political questions. Lot of things are there in the country, you ask. இது நாட்டில் இது ஒரு முக்கியமான க்வெஸ்சனா? இப்போ இதுதான் நாட்டில் தேசிய பிரச்சனையா? சசிகலா பெயிலில் வர்றது தேசிய பிரச்சனையா? ஆஸ்க் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். பதில் சொல்றது ஏன் ரைட்டுங்க? கேள்வி நீங்க கேட்கற என்ன வேணாலும் கேட்பீங்க. நான் சொல்ல வேண்டியது எது சொல்லணும்னு சொல்லக்கூடாது. நான் தான் டிசைட் பண்ணுவேன். யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் மீ. ஸோ ஆஸ்க் அனதர் க்வெஸ்சன், குட் க்வெஸ்சன் ஆஸ்க், அனதர் குட் க்வெஸ்சன் யூ கேன் ஆஸ்க். ஐ எம் கிவிங் யூ லிபர்ட்டி, யூ கேன் ஆஸ்க் தேர்ட் க்வெஸ்சன் ஆல்சோ. வெரி குட் க்வெஸ்சன், திஸ் இஸ் குட் க்வெஸ்சன். அதாவது புதிதாக வந்திருக்கிற ஆளுநருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே என்னுடைய மனம் நிறைந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு சவாலான காலகட்டத்தில் ஆளுநர் வந்திருக்கிறார், புது ஆளுநர் வந்திருக்கிறார். நிறைய சவால்கள் அவருக்கு காத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி கிடையாது, 1 கோடி பேருக்கு வேலை கிடையாது, விவசாயிகள் அங்கங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மாணவர்கள் அங்கங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், என்ஜிஓக்கள் போராடுகிறார்கள். ஆக தமிழ்நாட்டிலே போராடாத மக்களே இப்போ குறைவு. மந்திரி சபையில் மந்திரிகளும் அவங்க கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் தவிர பாக்கியெல்லாம் பெரும்பாலும் போராடிட்டு இருக்காங்க. இதுவே அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 2 வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. 18 எம்எல்ஏ நீக்கினது, 12 எம்எல்ஏ நீக்க சொல்லி
ஆக 30 எம்எல்ஏ நீக்கிற வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்த பிறகு ஆளுநருடைய நடவடிக்கைகள் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. டெங்கு காய்ச்சலாலே 10,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தினம் தினம் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுகாதார சீர்கேடு இருக்கிறது, அதை சீர் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது. அங்கங்கே கொலை கொள்ளை கற்பழிப்பு தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் அதிகமாக போட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் ஆளுநர் வருகிறார். இந்த சவாலை அவர் சந்தித்து தமிழ்நாட்டு மக்களை திருப்திப்படுத்துகிற விதத்திலே அவர் செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க அவர் முயற்சிக்க வேண்டும். அதற்கு காங்கிரஸ் அவருக்கு வாழ்த்து சொல்கிறது. எப்படி செயல்படுகிறார் என்று பார்த்த பிறகு பிறகு நாங்கள் சொல்லுகிறோம். இல்லை, ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரோ இதை விட அதிகமாக அந்த ஆளுநரை நியமித்திருக்கிற அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற மோடி வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். வந்த உடனே 15 லட்சம் தாரேன், 2 கோடிக்கு வேலை தாரேன், உற்பத்தியை பெருக்கிறேன், விலைவாசியை குறைக்கிறேன், பெட்ரோல் டீசலை குறைக்கிறேன். 1000 எத்தனை வாக்குறுதி, அதில் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இன்றைக்கு பொருளாதாரம் அடிப்பாதாரத்திலே போய்கொண்டிருக்கிறது என்று அந்த கட்சியை சார்ந்த அவங்களுடைய பேரண்டல் ஆர்கனைசேஷன் ஈவன் ஆர்எஸ்எஸ் ஹஸ் டோல்ட் தட் இன் த நெக்ஸ்ட் எலெக்ஷன் நியரர் எலெக்ஷன் யூ கேனாட் வின் வித் த நேம் அண்ட் ஃபேம் ஆஃப் மோடி அலோன் அப்படின்னு இல்லை ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கு, தோழமை கட்சி சிவசேனா சொல்லியிருக்கு, முன்னாள் நிதியமைச்சர் யஸ்வந்த் சிங்கா, சத்ருகன் சிங்கா, குருமூர்த்தி இப்படி வரிசையா, சுப்பிரமணிய சாமி இப்படி அந்த கட்சியை சார்ந்தவர்களே. நாங்கள் காங்கிரஸ் இல்லை, அந்த கட்சி கூட்டணி கட்சிகள் அவருடைய ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு இந்த ஆட்சி கேவலமான மோசமான ஆட்சியாக இருக்கிறது, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. 3.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, 1.5 வருஷம் தான் பாக்கி இருக்குது. ஆக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்க காத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக வருவது உறுதி, அந்த மாற்றம் எதிர்காலத்தில் வந்தே தீரும். ஏன்னா அப்படி இருக்கிற போது ஆளுநர் சொல்கிறாரு வந்தார் ஏதோ சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்கள், அவர் முடிஞ்சதை செய்யட்டும், சொன்னதை செய்யட்டும், நிறைவேற்றட்டும். நிறைவேற்ற பிறகு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் தேங்க் பண்ணுறோம். அதுதாங்க போன கையில் போனது பார்லிமெண்ட் போனதில் கூட கேட்டீங்கன்னு சரி சார் யாரும் சம்படி ஆசிரியர் ஓகே சார் ஐம் டெல்லிங் யூ ஸோ ஐ எம் டெல்லிங் யூ ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டை நான் சொன்னேன், 22 லட்சம் உறுப்பினர்கள் குறைந்த காலகட்டத்தில் 2 மாதத்திற்குள்ளாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 65,000 பூத் இருக்குது, ஏறக்குறைய 46,000-47,000 பூத்தில் கமிட்டிகள் நிர்வாகிகள் கிளைகள் அமைக்கப்பட்டு விட்டன. மீதம் இருக்கிற இடங்களில் நான் சொன்னேன், பிறந்த காமராஜருடைய அடுத்த பிறந்தநாளுக்குள்ளாக 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள், 60,000 பூத்திலையும் கமிட்டி அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆக இதெல்லாம் காங்கிரஸை அடுத்தடுத்த கட்டத்தில் பலப்படுத்துவதற்காக, காங்கிரசினுடைய கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சரை பலப்படுத்துவதற்காக இந்த பணிகள் நடக்கின்றன. அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே என்ன பிரச்சனை வருதோ, நீட்டாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், மாணவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், இப்படி பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகளை அங்கங்கே நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கையில் எடுத்து மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி வருகிறது, தொடர்ந்து போராடும். அடுத்த கட்டமாக அங்கங்கே நானும் சரி நம்முடைய தலைவர்களும் சரி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள் நடக்கும். தலைவர் ராகுல் காந்தியும் விரைவில் தமிழ்நாட்டுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டிலே அங்கங்கே நடைபெறும் சிறப்பாக. இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியை அதனுடைய அஸ்திவாரத்தை பலப்படுத்துகிற விதத்திலேயும் காங்கிரஸை மேலும் வளர்க்கிற விதத்திலேயும் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது முக்கியஸ்தர்கள் அங்கங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களை போய் அவங்கள எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, அவங்களால முடிஞ்ச உதவிகள் செய்கிறாங்க. இது வந்து டெங்கு ஒழிக்கிற மருந்து கொடுக்கறது அரசாங்கம் தான் முன்னின்று பண்ணணும். அரசாங்கம் கூடுதல் நிதி ஒதுக்கணும், கூடுதலாக வந்து சுகாதார சேவைகள் இருக்கிற இடத்துல அதெல்லாம் வந்து சி ஒன் இஸ் க்யூர் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் ஸோ யூ ஹேவ் டு ப்ரிவென்ட் இருக்கிற அந்த சூழல்களை மாற்றுவதற்கான முன்னெச்சரிக்கை. 20,000 ஒதுக்கி போய் மக்களுக்கு போய் சேரணும், போய் மக்களுக்கு போய் நாங்கள் உங்களுக்கு உங்கள் மூலமாக சொல்கிறது உங்களுக்கு இல்லையே, நாட் பர்டிகுலர் ரிப்போர்ட்டர் த்ரூ யூ யூ ஆர் ஸ்பெண்டிங் த நியூஸ் டு த பீப்புள். அவங்கள்ட்ட விழிப்புணர்ச்சி உண்டாக்கவும் சரி, அரசாங்கத்துக்கு யூ ஆர் கிவிங் த மெசேஜ் த்ரூ த மீடியா, ஒய் யூ ஆர் டாக்கிங் நவ் டு த மீடியா டு த ப்ரெஸ்.
டு கேரி த நியூஸ் டு த கவர்மெண்ட் நாலேஜ். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் த ஆல் த ஸ்டெப்ஸ், வாட் எவர் வே வீ கேன் டூ, வீ கேன் டூ அவர் லெவல் பெஸ்ட் டு எராடிகேட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். டெஃபினெட்லி வி வில் கான்சென்ட்ரேட் ஆன் தேட். தொடர்ந்து செய்வார்கள். வந்து ஊழல் நடத்திருக்கிற எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. நானும் வாக்கி டாக்கி வாங்குறதுல அந்த விலை நல்லா தெளிவாக 46,000 தான் அந்த விலை, ஒரு வாக்கி டாக்கியுடைய விலை. அது 2,00,000 வாங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஆக 50,000 வாங்க வேண்டியதை 2,00,000 or 2,00,000 மேலே வாங்கினா 1,50,000 ஊழல் தான் அர்த்தம். ஸோ இந்த ஊழல் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதில் சம்மந்தப்பட்டிருக்க அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படணும். அமைச்சர் இருந்தால் அமைச்சர் சஸ்பெண்ட் ஆகணும். இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்துகிறேன். தொடர்ந்து வற்புறுத்துவோம். அதுக்கு பிறகு தோழமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் மற்றும் சிபிஐ சிபிஎம் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் முஸ்லீம் லீக் எல்லாம் சேர்ந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவையானால் ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கணுமா, ஜாயிண்டாக கொடுக்குறதா, தனித்தனியாக கொடுக்குறதா, எல்லாம் கலந்து பேசி இப்போ தானே கவர்னர் வாராரணி தான் நேற்று வந்து செட்டிலாயிருக்கு பதவி பெருமானும் எடுத்திருக்காரு. 2 நாள் விஷயம் எடுக்கட்டவர் விடுங்க. அதுக்கு பிறகு தேவையான நேரத்தில் அவரை சந்திப்போம், கலந்து பேசி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்கவும் மக்களுக்கான நடவடிக்கைகள் செய்யவும் ஆளுநருங்கிற முறையில் அவர் அதிகாரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாமோ பயன்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்துவோம். சார், யார் ரெஸ்பான்சிபிள்? ஈவன் முதலமைச்சர் கையெழுத்து போட்டு வாங்கியிருந்தார்னா முதலமைச்சர், ஈவன் முதலமைச்சர் சி ஈவன் கீழே பண்ணால் கூட அது டிஜிபியோ அல்லது ஹோம் செக்ரட்டரியோ அல்லது அதுக்கு மேலே அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருந்தால் கமிட்டியோ, இட் இஸ் ஹீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்லி. அந்த ஊழல் நடந்தால் ஹீஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். யார் முதலமைச்சர் உட்பட அதுக்கு வந்து பொறுப்பாளி தான். ஆக முதலமைச்சர் இந்த ஊழல் நடந்திருக்கிற பட்சத்தில் முதலமைச்சரும் நிச்சயமாக, இதுக்கு மட்டும் இல்லை, அவர் பல விஷயத்துக்கு ராஜினாமா பண்ணால் நாட்டுக்கு நல்லது தான். ஒரு முதலமைச்சராக இருக்கார், முதலமைச்சர் ஒன்று ஒரு செயலற்ற முதலமைச்சர், மத்திய அரசுடைய பினாமி முதலமைச்சர், பிஜேபியினுடைய பினாமி முதலமைச்சர், பிஜேபி பிடியிலே சிக்கி தவிக்கிற முதலமைச்சர். இந்த அரசு மொத்தமாகவே இது காலியாகணும்னு சொல்கிறோம். மக்களும் அதான் விரும்புகிறாங்க, தேர்தலையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவரும் ராஜினாமா போட்டார், எதுக்கு மந்திரி? நான் தான் சொல்கிறேன், அவரும் ராஜினாமா போட்டார், எதுக்கு மந்திரியெலாம் என்ன வேலை பார்க்குறாங்க? மந்திரி, முதல் மந்திரி, அதிகாரிகள் யாரும் எந்த வேலையும் பார்க்கறது இல்லையே. ஒட்டுமொத்தமாகவே போட்டோங்கிறோம், ஒட்டுமொத்தமாக ராஜினாமா பண்ணிட்டோம். மக்கள் தேர்தலை சந்திச்சு தைரியம் இருந்தால் வரட்டும். ஓகே, அதான் சொல்கிறேன். விஜயபாஸ்கர் மட்டும் இல்லைங்க, முதலமைச்சர் அமைச்சரவே போகணும்னு சொல்கிறேன். அமைச்சரவே போகட்டும். ஓகே, ரைட்டோ, தேங்க்யூ. ஓகே, இட்ஸ் அ குட் க்வெஸ்சன். இந்த மாதிரி நல்லா, வெரி வெரி குட் க்வெஸ்சன் மேடம், தேங்க்யூ ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே ஒரு 100 கோடி 150 கோடி ரூபாய் சொத்து, அது மத்திய அரசினுடைய சொத்து, கோவையில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 150-200 பேர் பணியாளர்கள் இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த அந்த அச்சகத்தை மொத்த இடத்தையும் விற்றுட்டு அதை கொண்டு போய் வேறு மாநிலத்தில் முதலீடு செய்வதற்காக மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கை மிகுந்த கண்டனத்திற்குரியது. காங்கிரஸ் சார்பில் கண்டிக்கிறேன். காங்கிரஸ் சார்பில் கோவையில் அந்த அலுவலகத்திற்கு முன்னாலே அதை மாற்றக்கூடாது, விற்கக்கூடாது என்று வற்புறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். நான் மத்திய அரசை வற்புறுத்துகிறேன். மாநில அரசு, இந்த தூங்கி கொண்டிருக்கிற மாநில அரசு மத்திய அரசை வற்புறுத்த வேண்டும், அமைச்சர்கள் சென்று சந்திக்க வேண்டும். அந்த அச்சகம், மத்திய அரசுடைய அச்சகம் மாற்றப்படக்கூடாது. அங்கே இருக்கிற பணியாளர்கள் வேலை இழக்கக்கூடாது. அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும். இதை தமிழ்நாடு காங்கிரஸ் தொடர்ந்து வற்புறுத்தும். அவர் மதிமுக என்ன பேர், என்ன அவர் பேச்சாளர் மதிமுக பேர்? நாஞ்சில் சம்பத்து சொன்ன மாதிரி காலே இல்லை, அப்புறம் கால் விதிக்கிறது.